மாற்றுத்திறனாளிகள் கடற்கரைக்கு எளிதா போய் கடல் அலை அழகை ரசிக்கக்கூடிய வகையில தமிழக அரசு மரப்பாதை அமைச்சு கொடுத்திருக்காங்க. தமிழக அரசுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கும், மாற்றுத்திறனாளிகள் சார்பிலும், நான் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் நீதி மையம் கட்சியின் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 2003 ஆண்டுக்கு பிறகு, 10 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய தினம் என் மனைவியோட இன்னைக்கு கடற்கரைக்கு வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா, சீரணி அரங்கம் இருந்த வரைக்கும் மாற்றுத்திறனாளி வயதானவர்கள் எளிதாக கடற்கரைக்கு போக முடிஞ்சது. 2003 ஆகஸ்ட் 9ஆம் தேதி இரவோடு இரவாக சீரணி அரங்கம் இடிக்கப்பட்ட பிறகு, அதிமுக ஆட்சியில் இடிக்கப்பட்ட பிறகு மாற்றுத்திறனாளிகள் வயதானவர்கள் கடற்கரைக்கு போக முடியாத ஒரு எட்டாம் கனியாகவே இருந்தது. அந்த நிலையை திமுக அரசு இன்றைய மாற்றி இருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளும் வயதானவர்களும் எளிதில் கடற்கரைக்கு சென்று கடல் அலையை ரசிக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதையை மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும், வயதானவர்கள் பயன்படுத்தலாம். ஆனா இதுல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி நீங்க ஆக்கிட்டாங்க. எல்லா சாமானிய மக்களும், இளைஞர்கள் இருந்து வயதா பெரியவர்கள் எல்லாருமே அதை போறாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா, இந்த 3 அடி உயரம் தான் இருக்கு இந்த கைப்பிடி இருந்து இதுல ஏறி உட்கார்றாங்க. இந்த கைப்பிடி வந்து சீக்கிரம் உடஞ்சிரும். தமிழக அரசு இந்த கைப்பிடியை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 6 அடியா அமைச்சாங்கன்னா இது லாங் லைஃப் வரும். அது இல்லாம நடுவில் வழி விட்டு இருக்காங்க. அந்த வழியிலையும் உள்ள இருந்து வெளியில வரலாம். அப்போ இந்த வழியில ஒரு கேட்டு போடணும், என்ட்ரன்ஸ் ஒரு கேட்டு போட்டுட்டு மாற்றுத்திறனாளிகள் வயதான போவதற்கான ஒரு டோக்கன் சிஸ்டம் நடைமுறையை கொண்டு வந்தாங்கன்னா எல்லா பொதுமக்களும் பயன்படுத்த தடை செய்யலாம். அதே நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டருக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். நடந்து செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் மூச்சு வாங்க நடந்து போறாங்க. அவர்கள் நடுவுல கொஞ்சம் இருந்து உட்கார்ந்து ஓய்வு எடுத்துட்டு போகக்கூடிய அளவுல ஒரு நடுவுல வந்து ஒரு 2 நாற்காலிகள் போட்டாங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் பயன்பாட்டுக்கு இருக்கும். தமிழக அரசு இதை கவனத்துல எடுத்துட்டு பரிசீலனை பண்ணி நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை முடிந்தால் இங்க ஒரு காவல்துறை பாதுகாப்பும், இறுதியில நடுவுல ஒரு 2 காவலர்களை பாதுகாப்பு பணியில் அமர்த்தணுன்றதையும் வலியுறுத்தி கேட்டுக்கிறோம்.